அலோன் அன்பான நம்ம பார்க்க போகிற அனிமையை பற்றி த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவங்கிற ஒரு அனிமையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே புதுசாக யாராவது என்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 11 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லைஃப் ஸ்பீல்னு ஒரு டேப்லெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட் சீனியர் நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா நம்ம செகண்ட் சீனியர் எனக்கு அது வேணும், அது கண்டிப்பாக எனக்கு வேணுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காருங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸி நீ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோட கையை பிடிச்சி உனக்கு அடிபட்டுக்கு நான் பத்தமாக கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி கூப்பிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, அப்போ எனக்கும் அடிபட்டுருக்கு, எனக்கும் அந்த டேப்லெட்டு வேணும், இதே மாதிரி என் கையை நீங்களும் பிடிக்கணுங்கிற மாதிரி அந்த கத்திட்டு கீழே விழுந்து அப்படியே அடிபட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. காலில் அடிபட்டுருக்கு, நீ இது மாதிரி பண்ணுங்க, எனக்கும் அந்த டேப்லெட் தாங்க, அதே சமயத்தில் என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்கிற மாதிரி நம்ம பஸ்ஸி நேற்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பஸ்ஸினை இதெல்லாம் கண்டுக்காமல் இவ்வளோ பிரச்சனைக்கு நீண்டா காரணம்னு சொல்லிட்டு அவன் காலையே வந்து மிதிக்கிறாங்க. எந்த காலில் அடிபட்டுருக்கோ அந்த காலை மிதித்து வலிக்கிறா, நல்லா வலிக்கிட்டும்னு சொல்லிட்டு மிதிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் சீனியர், நீங்கள் ரொம்ப சாகசம் பண்ணுறீங்க ஜூனியர் பையனுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீண்டா காரணம், இந்த சரி நான் டீச்சர்கிட்ட சொல்லணுமா வேணாமாங்கிறத நீ யோசிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனே இதுக்கு மேலே நம்மளை வேலைக்காவது, நம்மளை எவ்வளோ கற்றுக்க மாட்டேங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்துக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களும் எல்லாருமே நம்ம செகண்ட் சீனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்மளும் கிளம்பி போகலாங்கிற மாதிரி அப்படியே நம்ம செகண்ட் சீனியர் வந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட் சீனியருக்கும் ஹீரோக்கும் பின்னாடி அப்படியே ஓடி போயிட்டு இருக்காதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம எல்டரை காட்டுறாங்க. எல்டரும் எல்டர் கூட சின்ன பொண்ணு இருக்காங்க. அப்போ அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்ன நடக்குன்னே போடல, இவனுங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஆளை காணும், இங்கே தான் போயிருக்கானுங்கிற மாதிரி கோவப்படுறாருங்க. இந்த எல்டர் கூட சின்ன பொண்ணு நிற்கிறா இல்லைங்க, இவதான் இந்த எல்டரோட கிராண்ட் டாக்டருங்க, அதாவது பேட்டி மாதிரி. இவளுக்கு நம்ம என்ன ஜூனியர் பொண்ணுன்னே வச்சுக்கலாங்க இந்த பொண்ணை பேரை. இப்போ அந்த ஜூனியர் பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்காக நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கப்பா, இன்னும் வரவே இல்லை, இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லைவே, எப்பயுமே இப்போ தான் பண்ணுறாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த புதுசாக அந்த பையனை இந்த நம்ம செகண்ட் சீனை கெடுத்துட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எல்டர் என்ன சொல்கிறேன்னா, நீ எதை பற்றி காலப்பட, நான் வந்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் வந்து அப்படியே நம்ம ஜூனியர் பொண்ணு தலையை தடவி கொடுக்குறாருங்க. அதை பார்த்து எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் சீனே வந்துடுறாங்க. நம்ம செகண்ட் சீனே வந்ததுக்கப்புறம் எல்டரை பார்த்ததுக்கப்புறம் எல்டர் நீ இங்கே என்ன பண்ணுறீங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனே, ஏய் கியூட்டி நீ இங்கே வந்திருக்கியாங்கிற மாதிரி அப்படியே சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த குட்டி பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா, என்னை வந்து உன் அன்பாக ஒரு கட்டி பிடிக்கிறியாங்கிற மாதிரி கேட்குறாருங்க அந்த செகண்ட் சீனியர். அந்த பொண்ணை அப்படியே பயந்துட்டு போய் நம்ம எழுதி இருப்பினா போய் ஒழிஞ்சிக்கிறேங்க. அப்போ எழுதுற லைட்டாக மறைகிறது. அதை பார்த்தானே நம்ம செகண்ட் சீனியர், அப்போல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போல்லாம் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கமா திடீர்னு நம்ம ஃபஸ்ட் சீனியரும் நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எழுதர், இவனுக்கு என்ன அடிபட்டுருக்குங்கிற மாதிரி பார்க்குறாருங்க, என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, எங்களை ஒரு கில்லர் கூட்டம் வந்து எங்களை கில் பண்ண பார்த்தாங்க, அதாவது ஜூனியரை கில் பண்ண பார்த்தாங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு காப்பாற்றினேன், இருந்தாலும் நம்ம ஜூனியருக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம எல்டர் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நீ ஓகேவாங்கிற மாதிரி கேட்குறாருங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னா, எனக்கு அந்தளவுக்குலாம் அடிப்பில்ல, எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவனை ரூம்குள்ளே கூப்பிட்டு போ, நம்ம போய் செக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோட எல்டர். அப்போ நம்ம ஃபஸ்ட் சீனியரும் நம்ம ஹீரோவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ எல்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம செகண்ட் சீனியர் அப்படியே திட்டுறாருங்க, உனக்கு யூஸ்லெஸ்ஸான ஒருத்தண்டா நீங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாருங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து லைட்டாக ஜட்க வராருங்க நம்ம செகண்ட் சீனியர். அதே சமயத்தில் அந்த ஜூனியர் பொண்ணு இருக்குல்ல, அதுவும் நம்ம செகண்ட் சீனை உங்கள்கிட்ட அப்படியே ஜாலியாக உள்ளே போகிறங்க. அதை பார்த்து நம்ம செகண்ட் சீனை சிரிச்சுக்கிட்டே தான் உள்ளே போகிறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, இவன் உடம்பு நான் செக் பண்ணி பார்க்குறோம், அவனுக்கு என்னென்ன இடத்துல அடிபட்டுருக்கு, எந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு நான் செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது கருத்து தான், அவனை நீங்கள் செக் பண்ணிட்டுருங்க, அதுவே நான் ஜூனியர் பொண்ணை வெளில கூட்டு போய் பேசிகிட்டு இருக்கேன், அவளை பாதிக்கப்போ பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போகலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த எழுதர் பாட்டு முறைக்கிறாருங்க. முறைச்சிட பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படிலாம் சொல்ல சும்மா தான் சொன்ன வெள்ளட்டுக்கு சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க நம்ம செகண்ட் சீனியர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒன்று அவன் சட்டையை கழட்டி காட்டுறாங்க இந்த இடத்துல அடிபட்டுங்கிற மாதிரி. அப்போ நம்ம எழுதர் இங்கே அடிபட்ட மாதிரி தெரியலங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் அடிபட்டுருன்னு காயத்தோட இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல காயமே இல்லாத மாதிரி இருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காருங்க நம்ம எழுதர். அப்போ நம்ம செகண்ட் சீனியர், என்ன நீங்கள் இவ்வளோ தான் பார்த்துட்ருக்கீங்க, நானும் வந்து பார்க்குறேங்கிற மாதிரி வந்து பார்க்குறாருங்க. பார்த்த அந்த இடத்துல இந்த ஒரு காயமே இல்லாத மாதிரி இருக்கு, அதை பார்த்து நம்ம செகண்ட் சீனியர் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அந்த லைஃப் சப்போர்ட் ஸ்பில்னு ஒன்று கொடுத்தாங்க பர் சீனியர், அதனால தான் எனக்கு ஏதோ ஆகலை போல இருக்கு, காயம்லாம் மறைஞ்சி போச்சு போல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க.
அப்ப நம்ம எழுத என்ன யோசிக்கிறனா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன் தான், இருந்தாலும் அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. இவனோட ஹெல்த் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இவனோட செல்ஃப் ஃபீலிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க. அவரு நினச்சிட்டு அப்படியே நம்ம எல்டன் வந்து நம்ம செகண்ட் சீனியரை பார்த்து முறைக்கிறாருங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் சீனியர், நான் உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லப்பா, உண்மையிலே அவனுக்கு அந்த இடத்துல அடிபட்டுரு, உண்மையிலேயே சத்தியமாக என்ன நம்புகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்டர் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்தாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட் பக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.